விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரி, அதுக்கு அருகாமையில் மேட்டுப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் 500 அடி போர்வெல் ஆழத்திற்கான 3 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். அதிகாலையிலே எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர்லாம் நிப்பாட்டியாச்சு. அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது. ரோட்டுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன். இங்கே பூஞ்செடிகள் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வாழை, தென்னங்கன்று கொஞ்சம் போட்டிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 1.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம். டோட்டலாக ஒரு 560 அடி போர்வெல் ஆழம் இருக்குது. 500 அடி மோட்டர் லோரிங் பண்ணி இந்த இடத்துல ஒரு 3 HP-க்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை A to Z ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இது கேடெக் சோலார். ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம். 1 HP-லேருந்து 10 HP வரைக்குமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்தோட பர்பஸ் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற விவசாய லேண்டுக்கு தேவையான தண்ணி எடுத்தது போக இந்த தண்ணியெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வாட்டர் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம். ஸோ வாட்டர் சேல்ஸ் பர்பஸாகவும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற லேண்டில் தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையிலையும் இந்த ப்ராஜெக்டை ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்க்குறது 1.5 இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி 500 அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். 500 அடியில் மோட்டர் வச்சுருக்குறோம். 1.5 இன்ச் வாட்டர் டெலிவரி. குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல். மோட்டார் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா PMSM நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். எங்களோட மோட்டார் கண்ட்ரோலர் 3 வருட உத்தரவாதத்தோட விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி கண்டினியூட்டியாக கிடைக்கிற வகையிலான இந்த ப்ராஜெக்டை ஒரு முழுமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். பொதுவாக உங்களோட விவசாய இடத்துல போர்வெல் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ தண்ணி பம்பிங் பண்ணுறதுக்கான சிஸ்டமாக ஈபி வாங்கிறதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அதுக்கான நிறைய தடங்கள் இருக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம லேண்டு டாக்குமெண்ட் எதுவுமே ஈபிக்கு சப்மிட்மெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ நம்மளை சார்ந்து இருக்கிற நம்மளோட பங்குதாரர்களோட சில டாக்குமெண்ட் வந்து கொடுக்கல, இல்லை அவங்களோட கூட்டுப்பட்டா இந்த மாதிரியான சில விஷயங்கள் அடிப்படையில் ஈபி வாங்க முடியாமல் இருக்கலாம். ஈபி வாங்கிறதுக்கு மற்றவங்களோட விவசாய நிலத்துக்குள்ளே போஸ்ட் ஊனி நம்ம இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அதிகப்படியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம இடத்துல பண்ணலாம். இது போன்றதான பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணுறதுக்கு. பொதுவாக நம்ம போரில் தண்ணீரை வெளியில் எடுத்து பார்க்குறது, தண்ணி வந்து வெளியில் கிடச்சிருக்கு அப்படின்றதே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். அதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த இடத்துல கூட ஒரு 60 வயதுக்கும் மேற்பட்டதான விவசாயி மிஸ்டர் பழனிசாமி அப்படின்றவங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். அவருக்கான தேவை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும். இந்த இடத்துக்குள்ள ஒரு இந்த தண்ணீரை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதை வாட்டர் சேல்ஸாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி 2 பர்பஸில் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி கிராமம், அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சுடுகாடு அமைஞ்சிருக்கு. சுடுகாடு ரோட்டு ஓரமாக தான் இந்த சைட்டோட லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது. ஸோ சேலம் மேச்சேரியில் இருக்கிறவங்க இந்த சைட்டை நியரஸ்ட்டு ரோட்டடியாக இருக்கிறதுனால நேரடியாக கூட போய் பார்க்கலாம். இந்த இன்ஸ்டலேஷனுக்கான இந்த வாடிக்கையாளர் கூட எங்களோட ஓமலூரில் இருக்கிறதான எங்களோட சைட்டை போய் பார்த்துட்டு வந்து தான் அவங்களோட இடத்துல பண்ணுறதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ சேலத்தில் இது வரைக்கும் அதிகப்படியாக ஒரு 13-14 ப்ராஜெக்ட் வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுடைய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஸோ உங்களோட விவசாய இடங்கள்லையும் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளலாம். விவசாய இடத்துல 7 அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். சோலார் பேனல்களை பொறுத்தளவில் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த இடத்துல 8 பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த சைட்டில் ரொம்ப நேரமாக தண்ணி வந்து கலங்கலாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான தண்ணி வந்துட்டுருக்கு.
பொதுவாக மோட்ரு வந்து போருக்குள்ளே இறக்கி விடும்போது கொஞ்சம் நேரம் தண்ணி வந்து கலங்களாக தான் வரும். அதுக்கப்புறமா அதை தண்ணியை வந்து நிப்பாட்டாமல் கண்டினியூவாக ரன் பண்ணும்போது நல்ல தெளிவான நீர் கிடச்சிரும். ஏன்னா போருக்குள்ளே வர்ற ஈல்டை திரும்ப பம்பிங் பண்ணுற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல இடிதாங்கி போஸ்ட்டு, அதுக்கான கிரவுண்டு, எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம். இந்த லைட்னிங் அரெஸ்டரில் பார்த்தீங்கன்னா 50 square mm கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுபோல் உங்கள் விவசாய இடத்துல இருக்கிற போர்வெலுக்காகவும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணுமா? நீங்கள் எங்களை அளவர் தமிழ்நாடு தொடர்புகளெல்லாம். இந்த இடத்துல இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த விவரங்களாக வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம். சேலம் மாவட்டம் மேச்சேரி மேட்டுப்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. வந்து 1.5 ஏக்கராக்கு சோலார் வந்து போட்டாலே 3 HP மோட்டர் போட்டிருக்குறேங்க. ஓடிட்டு இருக்குது, நல்லா ஓடுதுங்க. தண்ணி எப்படி? தண்ணி நல்லா இருக்குது, தண்ணி தள்ளுது, ஃபுல்லாக எதிர்பார்த்த மாதிரி வருதுங்க. தண்ணி மேலே பார்த்துக்கலாங்க, நல்லா பார்த்து ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குது. ஒர்க்கிங்லாம் நல்லா பண்ணி கொடுத்துக்கிறாங்க, நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க.